Hello friends, இன்னைக்கு நம்ம ஐன்ஸ் கிச்சன்ல மூணு வகையான தோசை ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லயே ரெடி பண்ற தோசை மாவு தாங்க. நம்ம நார்மலா வீட்ல எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே தோசை மாவு தான். இப்போ இது நான் தோசைக்காக நான் தண்ணி எல்லாமே கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கல்ல அடுப்புல வச்சிரலாம். கல்ல நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல மாவு விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிற தோசை வந்து ஜீனி தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த நடுவில் மட்டும் உள்ள மாவை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு ஜீனியை இதுக்கு மேலே போட்டுடலாம். ஈவனாக எல்லா பக்கமும் பரப்பி விடுற மாதிரி தூவுனாப்புல போட்டுக்கணுங்க. இது ஜீனி நம்மளுக்கு தேவையான அளவு தாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் நெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நெய் தான் விடுறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம திருப்பிலாம் போட போகிறதில்லைங்க. இதை அப்படியே நம்ம மடக்கி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட முதல் தோசை என்னங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த தோசை என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஜீனி தோசை ரெடி. இப்போது இந்த ஜீனி தோசை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கல்லை நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம ஜீனி சேர்த்ததுனால அடுத்த தோசை விடும்போது நம்ம திருப்பும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். திருப்ப வராது, அப்படியே தோசை அப்பிக்கும். இப்போ வந்து அடுத்ததாக நம்ம ஆனியன் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு மாவு ஊற்றியாச்சு. மாவு நல்லா ஓரளவு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயம் இந்த மாவு நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமே வெங்காயத்தை நம்ம சேர்த்துடணுங்க. இதையும் நாம் வந்து திருப்பி போட போகிறது கிடையாது. இது நல்லா அப்படியே வேகட்டும். நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே மடக்கி எடுத்துடலாம். நம்மளோட ஆனியன் தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி தோசை பார்க்க போகிறோங்க. இது வந்து நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா கட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, இதையும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாவோடு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணையிலே நம்மளுக்கு கரெக்டாக தோசைக்கு தகுந்தாப்பில் உள்ள மாவை வந்துடும். இப்போ நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தக்காளி தோசை உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம நல்லா ரோஸ்ட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக எப்போதும் வெறும் தோசையாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இது கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை நாம் திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை சாப்பிடும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி ரெண்டில் எது வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் எங்கள் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.